அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஏழு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் முறையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு ஜூலையில் பெற முடியாதவர்கள் துவரம்பருப்பு பாமாயிலை ஆகஸ்ட் மாதம் பெறலாம் என தமிழக அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது மேலும் நியாய விலைக் கடைகளில் பாக்கெட்டுகளில் அடைத்து பொருட்களை விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டு உள்ளது சோதனையின் அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து இந்த திட்டத்தை தொடங்கப்பட உள்ளது முதல் கட்டமாக சேலத்தில் ஒரு ரேஷன் கடையில் தற்போது இந்த ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாவது அறிவிப்பு பொதுமக்களின் நலன் கருதி சனிக்கிழமை சார் பதிவாள அலுவலகங்களில் பத்திரப்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை அலுவலகங்கள் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை நாள் ஆவணப்பதிவுக்கான கட்டணத்தை சேர்த்து வசூலிக்க பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது நாளை ஆடிப்பெருக்கு பத்திரைய பதிவு அலுவலகங்கள் வழக்கம் போல செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மேம்பாடியில் தமிழக அரசின் சார்பில் உதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் உதவி கோருபவர்கள் கூடுதல் விவரங்கள் மற்றும் தகவல்களை ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஐந்து ஏழு இரண்டு ஒன்பது 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 மூன்று நான்கு நான்கு ஏழு ரெண்டு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது நான்காவது அறிவிப்பு ஃபாஸ்டேக் தொடர்பான சில புதிய நடைமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வருகின்றன ஃபாஸ்டேக் பயன்படுத்துவோர் கேஒய்சி எனப்படும் தங்களுடைய சுயவிவர குறிப்புகளை கட்டாயம் வரும் அக்டோபர் முப்பத்தோராம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஐந்தாவது அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் கடந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் அதாவது மூன்று மாதத்தில் மட்டும் பல்வேறு துறைகளில் சுமார் ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தகவலொன்றை வெளியிட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து வரும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமானது ஐநூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது மேலும் தொலைதூர பேருந்துகளில் ஆன்லைன் பதிவு செய்த ஜூலை மாதத்திற்கான பதிமூணு வெற்றியாளர்களை கணினி குழுக்கள் முறையில் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநரான ஆல்பி ஜான் வர்கீஸ் நேற்று தெரிவு செய்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிமூணு பயணிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படும் முதல் மூன்று பயணிகள் தலா பத்தாயிரமும் இதர பத்து பயணிகளுக்கு தலா இரண்டாயிரமும் வழங்கப்படும் கடைசியாக ஏழாவது அறிவிப்பு ஆடி அமாவாசையையொட்டி சதுரகிரிக்கு நே இன்று முதல் ஐந்து ஐந்து வரை சதுரகிரி மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் வத்திய வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த சதுரகிரி சுந்தர சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் சென்று வழிபட வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஏழு அறிவிப்பை பற்றிய உடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்